ஃபுல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி அப்படியே நான் அழகாக அப்படி எடுக்க போகிறேன். ஒரு லிக்விட் அப்படி கையால் தூக்க முடியுமா யாராலாச்சும்? வாவ். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைக்ஸ். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் கைஸ். நம்ம வந்துட்டு மேஜிக் லிக்விட் செய்ய போகிறோம். மேஜிக் லிக்விட்னா அது வந்து லிக்விட் ஸ்டேஜிலே இருக்கும். நம்ம ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு சாலிடாக மாறும். அதுதான் வந்து ஒரு மேஜிக் லிக்விட். உண்மையிலே வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வீடியோ. குட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக பார்க்க போகிறீங்க. அப்போ கேஸ் வீடியோ கால் போயிடலாங்களா? வீடியோ கால் போகிறதுக்கு முன்னாடி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யார் வீடியோ பார்க்க அப்படின்னா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எனேபிள் பண்ணி வச்சுட்டு வீடியோ பார்க்க நம்பர் எடுத்துகிட்டு ஒன்று சரி. அப்போ கேஸ் வீடியோ கால் போயிடலாங்களா? வீடியோ கால் போகலாம் கேஸ். நம்மளுடைய மேஜிக் லிக்விட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு ஒரு மூணு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பவுல் வேணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம வந்து கட் பண்ணி இதில் வந்து நம்ம போட போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இதில் வாட்டர் நம்ம ஊற்றி நம்ம அப்படி மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் கைஸ் இதோட இந்த சாலிட் தன்மை அழகாக கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக நம்மளால் மிக்ஸ் பண்ணவே முடியலை. நீங்கள் பொறுமையாக மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் மிக்ஸ் ஆகுது. அதாவது ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணோம்னா அது மாதிரி சாலிடு மாதிரி ஆயிடுது. செம்மையாக இருக்குது. நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபோர்ஸ் கொடுக்காமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணோம்னா மிக்ஸ் ஆகிடும் நினைக்கிறேன். நம்மளோட மூணாவது பேக்கெட்டே வந்துட்டு இதை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கலாம். சார், நம்ம மூணு பேக்கெட்டே உங்களை போட்டோம். இப்போ வந்து இப்படி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலருக்காக வந்துட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் கீழெலாம் ஒட்டவே இல்லை பாருங்க, அப்படியே திரும்ப போயிருது பாருங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து திரும்ப கொஞ்சம் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது பதில் ஸ்பூனில் வந்து சுத்தமாக மிக்ஸ் பண்ணவே முடியல. அதனால தான் நான் ஸ்க்ரூ ட்ரைவரில் மிக்ஸ் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மேஜிக்கில் கூட ஆன்லைன்லேயே கிடைக்குது. ஆனால் நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணுறோம் அவ்வளோதான். இப்போ என்னோட கை பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடில் வந்து விட்டோம்னு வச்சுக்கோங்க. பொறுமையாக இறங்குது, நல்லா உள்ளே இறங்குது பாருங்க. ஆனால் ஸ்பீடாக இழுத்தோன்னா வரவும் மாட்டேங்குது பாருங்க. அழகாக உள்ளே இறங்குது, ஆனால் ஸ்பீடாக இழுத்தோன்னா பின்னாடி இழுக்க முடியல. ஆனால் ரிவேர்ஸை பொறுமையாக இழுத்தோன்னா வந்தது. சாலிடு தான் அது. நான் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி எவ்வளோ பேர் உருண்டை வேணாலும் உருட்டலாம் பார்த்தீங்களா. ஆனால் விட்டோன்னா அப்படியே லிக்விடாக கீழே விழுந்துடும். திரும்ப பாருங்கள். இப்போ நான் அதை வந்து அப்படியே எடுத்து மேஜிக் லிக்விட எடுத்து நான் வந்து ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணிட்டு நான் வந்து நல்லா உருண்டை பிடிக்கிறேன். உருண்டை ஆகிடுச்சிங்களா பாருங்க, லிக்விடாக மாறிடுச்சு. இதுதான் நம்மளோட மேஜிக் லிக்விட். இப்போ பாருங்க கைஸ், நான் வந்து லிக்விடை வந்துட்டு ஃபோர்ஸாக குத்த போகிறேன். கையை ஃபோர்ஸாக குத்தணும்னா கை வந்து உள்ளே இறங்கவே இறங்காது. எவ்வளோ ஃபோர்ஸாக இந்த கை ஃபுல்லாக இறங்கிடுச்சு பாருங்க. இதுதான் எவ்வளோ ஃபோர்ஸாகவும் குத்தலாம் பார்த்துங்க. சரிங்களா, ஆனால் பொறுமையாக அப்படியே விட்டோம்னா அப்படியே கை விரல் உள்ள கை உள்ளே இறங்கிடும். இதுதான் வந்துட்டு மேஜிக் லிக்விடோட தன்மையே. இதுதான் கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட சுத்தியல் இருக்குன்னு சுத்தியல் வச்சு நான் அதில் ஓங்கி அடிக்க போகிறேன். கல்லில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது.
சாதாரண தண்ணியில் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா பொழிச்சு பொழிச்சுன்னு தெரிக்கும். இங்கே பாருங்கள் சுத்தியில் ஒட்டவே இல்லை. பார்த்துங்க ஒன்றுமே ஆகலை பார்த்தீங்களா. குத்துறேன் அப்படியே சாலிடில் குத்துற மாதிரியே இருக்குது. ஏதோ ஒரு கல்லில் குத்துற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஒரு லிக்விடில் குத்துற மாதிரி இல்லை பார்த்தீங்களா. இப்போ நான் வந்துட்டு பொறுமையாக சுத்தியில் அதுக்குள்ளே இறக்குறேன். அப்படியே இறங்கி மூழ்கிடுச்சு பாருங்க. இறங்கிடுச்சிங்களா. இப்போ ஃபோர்ஸாக எடுத்தோன்னா இந்த பவுலும் சேர்ந்து மேலே வந்துடுது பார்த்தீங்களா. ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிங்கன்னா பவுலும் சேர்ந்து மேலே வந்துடுது. இப்போ நான் எவ்வளோ ஃபோர்ஸாக பஞ்ச் பண்ணாலும் இப்போ நான் எவ்வளோ ஃபோர்ஸாக பஞ்ச் பண்ணாலும் என் விரல் வந்து என் கை வந்து உள்ளே இறங்காது. ஃபுல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி அப்படியே நான் அழகாக அப்படி எடுக்க போகிறேன் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா பெருசு பெரிய உருண்டையாக எடுத்துட்டேன். ஒரு லிக்விட் அப்படி கையால் தூக்க முடியுமா யாராலாச்சும். நம்ம எடுத்துருக்கோம் இப்போ பார்த்துக்குங்க. வாவ் உண்மையிலே இது கூட இதோட விளையாடுற ஃபீல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கு. நீங்கள் வந்துட்டு விளையாண்டு பார்த்தா தான் தெரியும் அந்த சாலிடாக மாறுறதே நமக்கு தெரியுது. ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது அந்த அதோட தன்மையே மாறுறது நமக்கு நல்லா தெரியுது கை. பாருங்க இது தேய்ச்சோம்னா அதோட தன்மையே மாறுது பாருங்க. அது சாலிடாக மாறுறதும் லிக்விடாக மாறுறதும் நமக்கு நல்லா தெரியுது. சாலிடாக இருந்தது எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக லிக்விடாக மாறிடுச்சு பாருங்க. ஓகே காய்ஸ் இந்த மேஜிக் லிக்விட் வந்து இதோட ஸ்டேஜ் மாறுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா விஸ்காசிட்டி. நார்மலாக இந்த ஒரு லிக்விடில் பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்காசிட்டி இருக்கும். நம்ம வந்துட்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த விஸ்காசிட்டியோட லெவல் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிடுது. அதனால் வந்து நமக்கு வந்து சாலிடாக ஆக்ட் ஆகுது ஓகேங்களா. இதோட இதோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முழுமையான காரணம் பார்த்திங்கன்னா விஸ்காசிட்டி தான். இதோட இன்னொரு நேம் பார்த்திங்கன்னா நான் நியூட்டேனியன்ஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்டன்ஸ் சொன்னால் லாவுக்கு வந்து இது வந்து எதிரானது. அதனால் வந்து நான் நியூட்டேனியன்ஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நான் நியூட்டேனியன் ஃப்ளூயிட்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேஜிக் லிக்விட் தான் உங்களுக்கு வந்துட்டு வரும் ஓகேங்களா. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்பர் அடுத்தது உங்களுக்கு சேரும். அப்போ மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ சந்திப்போம். நான் உங்களுக்கு ஜிம்ஜரி. குட் பை.